விவசாயம் செய்யும் தெய்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பண்ணையோட செல்ல குழந்தைன்னு சொல்லலாம். நம்மளுடைய மொட்டை கழுத்து கோவில் ஒன்று பார்த்திங்கன்னா சேவல், அதாச்சும் இந்த ஒயிட் கலரில் இருக்கும். நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம், நிறைய வீடியோ லேயரில் அந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சேவல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன விஷப்பூச்சின்னு தெரியல, பாம்பா தேலா இல்லை செய்யான் இது போல் ஏதாச்சும் என்ன விஷப்பூச்சின்னு தெரியல, ஏதோ கடித்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே துடி துடிக்க என் கண்ணு முன்னாடியே இறந்து போச்சு. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு 9 மணி இருக்கும். காலையில் ஏர் ஓட்டிட்டு வீட்டாண்ட வந்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த கோவில் எப்பவுமே வீட்டு வாசலில் வந்து சுத்தம் போகும். ஸோ வரும், பட் நம்ம பிடிக்க முடியாது, ஓடிடும். கூனில் மட்டும்தான் நைட்டில் பிடிக்க முடியும், பகலில் ஆப்பிடாது. ஸோ வீட்டு வாசலில் வந்து உக்காந்துட்டு இருந்துச்சு. சரி, அது சும்மா உக்காந்துட்டுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு போய் பிடிச்சா பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறது, அப்படியே படுத்துடுச்சு, தலையை தொங்க போட்டு படுத்துடுச்சு. அதோட கொண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலராக மாற ஆரம்பிச்சிது, நல்ல டார்க் ரெட்டாக இருக்கும், அதாக கூட அந்த பிளாக் சேர்ந்து ஒரு ப்ளூ கலராக கொண்டை ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்படியே நம்மளால் கெஸ் பண்ண முடியுது, அப்படியே தலையை தொங்க போட்டுச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா பாத்ரூம் கைய ஆரம்பிச்சிச்சு, வெள்ளை காய்ச்சல் கிடையாது. நேற்றுலாம் நல்லா இருந்த கோழி அது, காலையில் இது போல் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் அதுக்கு புளி கரைசல் கொடுத்தா ஓரளவுக்கு ஏதாச்சும் விஷம் இருந்தால் கூட முறிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு புளி கரைசல் கொடுத்து பார்த்தேன். கொடுத்த ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான் இருக்கும், உடனே கையை கால்லாம் இழுத்துக்குன்னு துடி துடிக்க இறந்தது கண்ணு முடியாது. அந்த ஃபுட்டேஜெலாம் நான் வீடியோவில் இணைக்க முடியாது, ஏதாச்சும் கம்யூனிட்டி கைடன்ஸ் பிரச்சனை வரும். ஸோ அதனால் தனியாக நான் அது என்னுடைய கூகுள் டிரைவில் அந்த வீடியோ வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த டிரைவோட லிங்க் இருக்கும் பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள், நான் ஆக்சஸ் பண்ணி விடுறேன். ஸோ தேவையானவங்க வந்து பார்த்துங்க. நம்ம கண்ணு முன்னாடியே துடி துடிக்க இறந்துச்சிங்க, ரொம்ப ஒரு பாவமாக போச்சு. நம்ம பண்ணையோட செல்ல குழந்தைனே சொல்லலாம். ஏன் குழந்தை அப்படின்னு சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு வயசு ஆகிற வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா கோயில் மிதிக்கலை, அப்படியே தான் சுற்றிட்டு போயிட்டு வந்துட்டு கோயில் கூட சுத்தம் போகும் வரும். மற்ற சேவலுக்கும் கூட இது சண்டைக்கு வந்துச்சுன்னா இது ஓடி வந்துடும். ஸோ இது அந்தளவுக்கு ஒரு பயந்தாங்கோழி போல். நம்ம வீட்டில் குழந்தைங்க கடைசி குழந்தைங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி. ஸோ ஒரு வயசு வரைக்கும் கூட அது கோயில் மிதிக்க ஆரம்பிக்கல, அதுக்கப்புறம் தான் கோயில் மிதிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கூட அது அந்தளவுக்கு பெருசாக அதால் பெனிஃபிட்ன்றது ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு ஆசைக்காக தான் வச்சுட்டு இருந்தேன், நல்ல ஒரு குழந்தை மாதிரி அது. சரி இருக்கட்டும், எவ்வளோ நாள் இருக்குதோ இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இறந்து போச்சு. அதை நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன், சரி யாருன்னா கேட்டால் கொடுத்துடலாம் ஒயிட் கலரில், இல்லைன்னா நம்மளே என்னைக்குன்னா சமைச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வச்சுட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அது இன்றைக்கி இறந்து போச்சு. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன், முடிஞ்ச அளவுக்கு. அது என்னன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியல, அது எங்கேயோ கடிச்சிட்டு இருக்கு மேய்ச்சலில், வீட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அப்போ கூட நம்மளை தான் தேடி வந்திருக்கு, ஓகே ஏதாச்சும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளை ஏதோ கடிச்சிடுச்சு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு வந்துச்சு. நம்ம கோவில்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆட்களே ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது நல்ல பாம்பெலாம் கடிச்சா நம்மளே ஒன்றும் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் நம்மளே இறந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு விஷம் தன்மை கொண்டது தான் பாம்புகள்லாம். ஸோ இது என்ன கடிச்சுன்னு தெரியல, ஆனால் கம்ப்ளீட்டாக ப்ளூ கலர் ஆகி போச்சு. அதை நம்ம என்ன சொல்கிறது, பல நொண்டி தான் புதைச்சிட்டேன், அதை நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அது நாய்க்கு எதுவும் எது சாப்பிட்டாலுமே அதுக்கு விஷம் ஏறிடும். இது போல் கோவில்கள்லாம் முடிஞ்சளவுக்கு யாரும் சாப்பிடாதீங்க, விஷ பூச்சிகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்தாகும். ஸோ வீட்டுக்கு எதிர்க்கவே பல நோண்டி புதைச்சிட்டேன். இதில் நஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நஷ்டன்றது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன சொல்லுறது, நம்ம கூட வந்த ஒரு குழந்தை மாதிரி இருந்துச்சு. ஸோ அது பிரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க, அந்த துடி துடிக்கிற காட்சி யாரும் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் போட்டுட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் வரும், யூடியூப்பில் போட்டிங்கனாலும் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கனாலும் ஸ்ட்ரைக் வரும். ஜஸ்ட்டு உங்கள் பார்வைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் இதுவில் வைக்கிறேன், கூகுள் டிரைவில் வைக்கிறேன். ஸோ அப்போயே பார்த்துங்க தேவையானவங்க. அதான் இதையும் பலவீனமானவர்கள் அதை பார்க்காதீங்க, அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப துடி துடிச்சு இறந்துருச்சு. நானே எழுந்து போயிட்டேன், சரி அதை இறந்த பிறகு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வீட்டுலேயே விட்டுட்டு எழுந்து போயிட்டேன். ஸோ அந்தளவுக்கு தான் ரொம்ப ஒரு மோசமான இறப்பு அது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதே பலவீனமானவர்கள், குழந்தைகள்லாம் அந்த வீடியோ பார்க்காதீங்க. ஸோ நன்றி நண்பர்களே, நன்றி.